பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த வெஜைனல் ஏரியாவில் இருக்கக்கூடிய இச்சிங். இதை பற்றி நிறைய பேர் பேசுறதுக்கே வந்து தயங்குவாங்க. ஆனால் டீனேஜ்லேருந்து மெனோபாஸ் காலகட்டம் வரைக்குமே பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் அப்பப்போ வந்துட்டே தான் இருக்கும். இது எதனால் உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமனான ஒரு விஷயம், நம்ம அதிகமாக வந்து சோப் வந்து யூஸ் பண்ணுறது. அந்த சோப்பில் வந்து அதிகப்படியான காரத்தன்மை இருக்கும். நம்ம வெஜைனல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஹெச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.5. இது வந்து நல்ல அமிலத்தன்மை உடையது தான். யூஸ்வலாக வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் உள்ள நுழையாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த என்விரான்மெண்ட்ல அந்த 4.5 பிஹெச் வந்து இருக்கு. நம்ம அதிக காரமான சோப்புகள் இல்ல இன்டிமேட் வாஷ் இதெல்லாம் வந்து நம்ம போட்டு நம்ம வாஷ் பண்ணும்பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிஹெச்சோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிருமிகள்லாம் வந்து நமக்கு உள்ள போய் இன்ஃபெக்ஷனை வந்து உண்டாக்கும். ஸோ இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா சுகர் வந்து எடுத்துப்பாங்க. அவங்க இனிப்பான பொருட்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து அந்த வெஜினல் ஏரியால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஓவரா வந்து க்ரோத் ஆகிறதுக்கு அது ஒரு முக்கியமான ரீசனா இருக்கும். இன்னொன்று இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். இதனால் வெஜைனல் ஏரியா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சமயங்கள்லையும் ரொம்ப ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டாகி அரிப்புகள் வந்து உண்டாகலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வேலை பார்க்கறது, அதுவும் வந்து டைட்டான ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டிருக்கிறது, இதனால் காற்றோட்டமே இல்லாமல் அங்கே வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உண்டாகலாம். ஸோ இன்னொன்று, அவங்க பீரியட்ஸ் டைமில் வந்து நாப்கின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அதனால் கூட வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வரலாம். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தது அப்படின்னா மெயினான விஷயம் அந்த இடத்துக்கு சரியான காற்றோட்டம் வந்து இல்லை, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த பிஹெச் வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து நம்ம திருஃபலா எக்ஸ்ட்ரலாக வந்து வாஷ் பண்ணலாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருஃபலா சூர்ணம் நல்லா 1 லிட்டர் தண்ணியில் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அது வெது வெதுப்பாக இருக்கும் பொழுது நம்ம எக்ஸ்ட்ரலாக வந்து வாஷ் பண்ணலாம். அதே மாதிரி வேப்பிலை மஞ்சள் சேர்ந்து கொதிக்க வச்சு தண்ணி வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணலாம். இது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 லிருந்து 3 டைம் வந்து வாஷ் பண்ணால் வந்து போதும். ரொம்ப அதிகமாக வந்து இச்சிங் இருக்கும் பொழுது நல்லா கோல்டு வாட்டரெலாம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இச்சிங் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். யூஸ்வலாகவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அது தன்னைத்தானே வந்து சரி பண்ணிக்கும். நம்ம எப்போ அதிகமாக சோப் யூஸ் பண்ணுறோமோ இல்லை வந்து அதிகமாக அந்த இடத்துக்கு நம்ம ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர அளவுக்கு நிறைய வந்து சுகர் வந்து எடுத்துக்கிறோமோ இல்லை வந்து ஒரு மெனோபாஸ் காலகட்டத்தில் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து பாதிப்புகள் வந்து உண்டாகும். ஸோ அதற்கேற்ற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறது நல்லது. நல்ல தண்ணீர் வந்து குடிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா யூஸ்வலாகவே நம்ம யூரின்ல 1 டிராப்ல 1 லேக் அளவுக்கு கிருமிகள் வந்து இருக்கும். நம்ம நல்லா தண்ணி குடிக்கும்போது அது வந்து நல்லா ஃப்ளஷ் அவுட் ஆகி வெளியே போயிடும். நம்ம சரியா தண்ணி குடிக்கல அப்படின்னா அது அந்த இடத்துல வந்து வளர ஆரம்பிச்சு வெஜினல் ஏரியாலையும் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷனை வந்து உண்டு பண்ணும். ஸோ அதனால அந்த இச்சிங் வரக்கூடிய சமயங்களில் நீங்கள் என்ன தவறுகள் பண்ணுறீங்கன்னு பாருங்க. நல்லா குறைஞ்சது 1-3 லிட்டராவது நீங்கள் தண்ணீர் வந்து குடிக்கணும். எக்ஸ்டர்னல் வாஷ் எதுவுமே வந்து யூஸ் பண்ண வேண்டாம். முக்கியமாக வந்து இந்த கெமிக்கல் வாஷஸ் வந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ண வேண்டாம். நிறைய சுகர் வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்க. ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பாருங்க. சில சமயங்களில் காமன் டாய்லெட்லாம் வந்து யூஸ் பண்ணால் ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நிறைய ஃபீமேல் வந்து அந்த யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன் கரெக்டாக இல்லை, இல்லை வந்து டாய்லெட் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள் காலேஜ் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப நேரம் யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. இதனால் கூட வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரலாக நான் சொன்ன அந்த திரிஃபலா வாஷ் அதே மாதிரி வேப்பிள்ளை மஞ்சள் சேர்ந்த அந்த எக்ஸ்ட்ரல் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக இச்சிங் இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து இந்த நல்ல கோல்டு வாட்டர் வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஆன்டிபயாட்டிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கூட அந்த யூரினரி பாத்வேயில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸும் வந்து அழிஞ்சு போயிடும். அதனால தான் வந்து சமீபமாக ஏதாவது ஒரு ஃபீவர்னால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரிப்பீட்டடாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரத பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அந்த நல்ல பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து நம்ம உடம்புல வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த வெஜினல் ஏரியாவில் இருக்கக்கூடிய இச்சிங்கை வந்து நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். ஸோ அடிக்கடி ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுக்கிறது வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா அந்த யூரினரி ட்ராக்டில் ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுன்னா என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸ்லாம் அங்கே வளர ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு ரிப்பீட்டடாக அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்டர்னலாக லவங்கப்பட்டை ஏலக்காய் துளசி சேர்ந்த மாதிரியான ஒரு கஷாயம் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு 2 துண்டு லவங்கப்பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 10 துளசி இலைகள், இதை வந்து ஒரு 200 ml தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸோ இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் காலையில் சாயங்காலம் 2 வேளையும் ஒரு தொடர்ந்து ஒரு 3 நாள் எடுத்திங்கனாலே உங்களுக்கு அந்த வெஜினல் ஏரியாவில் இருக்கக்கூடிய இச்சிங், யூரினரி ட்ராக்டில் இருக்கக்கூடிய இச்சிங் இது எல்லாமே வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபீமேலுக்கு ரொம்ப டெலிகேட்டடான ஒரு ஏரியா. ஸோ அந்த இடத்துல
நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நல்லா தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். ஸோ வெஜினல் ஏரியாவில் இருக்கக்கூடிய இச்சிங்கை வந்து நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் மீண்டும் மீண்டும் வராமல் நிரந்தரமாக சரி பண்ணிக்கலாம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா, தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை.